அத்தை நச்செய்தினுள் எட்டாம் அதிகாரம் ஒன்று அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் இரண்டு அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் மூன்று இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றாள் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் நாலு இயேசு அவனை நோக்கி இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்லையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார் ஐந்து இயேசு பிரவேசித்த பிரவேசித்தபோது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆறு ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் ஏழு அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் எட்டு நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பார்த்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்பது நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றொருவனை வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான் பத்து இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பதினொன்று அநேகர் கிழக்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடே பந்தியிருப்பார்கள் பனிரெண்டு ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பதிமூன்று பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் பதினான்கு இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார் பதினைந்து அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் பதினாறு அஸ்தமனமானபோது பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் பதினேழு அவர்தாமே நம்முடைய பெலவினங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது பதினெட்டு பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார் பத்தொன்பது அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து போதகரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான் இருபது அதற்கு ஏசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடமில்லை என்றார் இருபத்தி ஒன்று அவருடைய சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான் இருபத்தி ரெண்டு அதற்கு இயேசு மறித்தோர் தங்கள் மறைத்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ என்னை பின்பற்றி வா என்றார் இருபத்தி மூணு அவர் படவில் போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் இருபத்தி நாலு அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ நித்திரையாயிருந்தார் இருபத்தி ஐந்து அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள் இருபத்தி ஆறு அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இருபத்தி ஏழு அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள் இருபத்தி எட்டு அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள் அவர்கள் மிகவும் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது இருபத்தி ஒன்பது அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள் முப்பது அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன முப்பத்தி ஒன்று அப்பொழுது பிசாசுகள் நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடுமென்று அவரை வேண்டிக் கொண்டன பத்திரண்டு அதற்கு அவர் போங்கள் என்றார் அவைகள் புறப்பட்டு பன்றிக் கூட்டத்தில் போயின அப்பொழுது பன்றிக் கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின முப்பத்தி மூன்று அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் விசாசப்பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள் முப்பத்தி நாலு அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் மற்ற நச்செய்தனு நூல் எட்டாம் அதிகாரத்துக்கான கேள்வி பதுக்காக தேவைப்படுவோர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் மற்ற அதிகாரங்களுக்கும் ஆடியோ பைபிள் தேவைப்படுவோர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற அநேக பயனுள்ள வீடியோக்களை பெற கீழே கிரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆண்டவர் அமீன் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமீன்